இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். இலங்கையை பொருளாதார ரீதியில் வீழ்ச்சிக்கிட்டு சென்று ராஜபக்ச சகோதரர்களை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச மற்றும் பசில் ராஜபக்ச ஆகியோர் மக்களின் ஆணைக்கு மதிப்பளித்திருந்தால் நாடு இந்த மோசமான நிலைமைக்கு சென்றிருக்காது. நாட்டின் பொருளாதாரத்தில் கவனம் செலுத்தாமல் தங்கள் குடும்ப ஆட்சியில் மாத்திரம் கவனம் செலுத்தியதன் காரணமாக நாடு படுமோசமாக வீழ்ச்சியடைந்தது. இந்த நிலையில் எழுந்த மக்கள் போராட்டங்களினால் ராஜபக்சர்கள் ஆட்சி பீடத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். எனினும் வரலாறு ஒருபோதும் அவர்களை மன்னிக்காது. இதேவழி ராஜபக்சர்களின் கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் எமது கட்சியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இனிமேல் எந்த சந்தர்ப்பத்திலும் கூட்டணி அமைக்காதென்றும் தெரிவித்தார். இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் மாதாந்த சம்பளத்திற்கும் தனிநபர் வருமான வரி விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த ஆண்டு முன்வைக்கப்பட்ட இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட வரி சீர்திருத்தங்கள் உட்பட பல தீர்மானங்கள் இன்று முதல் அமலுக்கு வருவதாக குறிப்பிடப்படுகிறது. அதற்கமைய மாதாந்த சம்பளம் 150,000 ரூபாவாக இருந்தால் மாதாந்த வரியாக 3,500 ரூபாவும், 2,00,000 ரூபாவாக இருந்தால் மாத வரி தொகை 10,500 ரூபாவும், 250,000 ரூபா மாதாந்த சம்பளம் பெறும் நபர் 21,000 ரூபாவையும், 3,00,000 ரூபா சம்பளம் பெறும் அவர் 35,000 ரூபாவையும் வரியாக செலுத்த வேண்டும். 350,000 மாத சம்பளம் பெறும் ஒருவர் 52,500 ரூபாவையும், 4,00,000 ரூபா சம்பளம் பெறுபவர் 70,500 ரூபாவையும், 5,00,000 ரூபா சம்பளம் பெறும் ஒருவர் 1,06,500 ரூபாவையும் வரியாக செலுத்த வேண்டும். மேலும் 750,000 ரூபாய் சம்பளம் பெறுபவர் மாதாந்தம் 196,500 ரூபாவையும் வரியாக செலுத்த வேண்டும். அதேபோல் 10,00,000 ரூபாய் சம்பளம் பெறுபவரிடமிருந்து பெறப்படும் வரித்தொகை 286,500 ரூபாவாகும். எனினும் இந்த நடைமுறை 1,00,000 ரூபாய் வரை சம்பளம் பெறுபவர்களுக்கு அறவிடப்படாது எனவும் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. குறித்த வருமான வரியில் சில திருத்தங்கள் இருக்கும் எனவும், அது தரமான பொருட்கள் மற்றும் சேவைகளின் ஏற்றுமதி, விவசாய செயலாக்கம், கல்வி, சுற்றுலா, கட்டுமானம் மற்றும் சுகாதார சேவைகள் துறைகளுக்கு 30% இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கும் திட்டம் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். நேர்காணல் ஒன்றில் இதனை குறிப்பிட்ட அவர், குறைந்த வருமானம் பெறும் பிரிவினர் மற்றும் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு சில திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது குறித்து அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்டதாகவும், பொருளாதார நெருக்கடியின் முக்கிய சிக்கலை தீர்த்த பிறகு இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார். பாவனை குதவாத நிலையில் மீட்கப்பட்ட இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிவாரண அரிசி தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் அரசு கட்டிடம் ஒன்றின் அறையினுள் இந்திய தமிழ்நாடு அரசினால் வழங்கப்பட்ட 1,272 கிலோகிராம் நிவாரண அரிசிகள் இந்த பகுதி மக்களால் கண்டுபிடிக்கப்பட்டு வவுனியா பிரதேச செயலாளருக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மாவட்ட செயலக கணக்காய்வு உத்தியோகத்தர்கள், அனைத்து முகாமைத்துவ பிரிவு உத்தியோகத்தர்கள் உதவி பிரதேச செயலாளர் தலைமையில் குறித்த பகுதிக்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்ததோடு பொது சுகாதார பரிசோதகர்களும் அரசியின் நிலைமை குறித்து ஆராய்ந்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த உதவி பிரதேச செயலாளர், கிராம உத்தியோகத்தரின் பக்கம் இதில் பிழைகள் இருந்தாலும் கூட பொது அமைப்புகளுக்கு தெரியாமல் இருக்கவில்லை. பொது அமைப்புகளுக்கும் அதற்கான பொறுப்பு உள்ளது. இதற்கான பொறுப்பினை பொது அமைப்புகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். அதே நேரம் புகையிருந்த நிலையத்திற்கு வந்த பொருட்களை வாகனங்களில் கிராமங்களுக்கு அனுப்பிய போது மழை காரணமாக அரசுகள் சில நனைந்தமையினால் இந்த இடத்தில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்ததாக கிராம சேவகர் மற்றும் கிராம அபிவிருத்தி சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை மேலதிக பரிசோதனைகளுக்காக அரசு முழுவதனையும் கொண்டு செல்ல வேண்டும் என தெரிவித்த பொது சுகாதார பரிசோதகர்கள் குறித்து அரசு தற்போது பயன்படுத்தும் நிலையில் இல்லை என்றும் தெரிவித்தனர். கடந்த 2022 மட்டுமே இலங்கைக்கு 240 மில்லியன் டாலருக்கும் அதிகமான புதிய உதவிகளை அமெரிக்கா வழங்கியுள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலிஸும் குறிப்பிட்டுள்ளார். சமூக வலைதளத்தில் அவரால் வெளியிடப்பட்டுள்ள 11 அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, புதிய உதவி அடிப்படையில் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுடன் பாடசாலை மதிய உணவுக்கான நிதி, சிறு விவசாயிகளுக்கு உரம் மற்றும் புதிய மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பண உதவி உள்ளிட்ட மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களின் தேவைகளை நிவர்த்தி செய்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார நெருக்கடியான காலத்தில் இலங்கையில் உள்ள சிறிய மற்றும் நடுத்தர தொழில்துறையினரை கடன்கள் மற்றும் பயிற்சிகள் மற்றும் உதவிகளை அமெரிக்கா வழங்கியுள்ளது. இவ்வாறான நெருக்கடியான காலங்களில் அவர்கள் அதிக சுமையை எதிர்கொள்வதன் காரணமாகவே அந்த உதவி வழங்கப்பட்டது என்றும் ஜூலிஸும் மேலும் தெரிவித்தார்.